உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய புரிதலே இன்னும் வரமாட்டேங்குது. எப்படிப்பட்ட புரிதல் வரமாட்டேங்குது சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் சார்ந்த எந்த பொருளுக்கு போனாலும் நான் மாட்டிப்பேன்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எப்படி லாக் பண்ணிருவோம், எப்படி லாக் பண்ணுதுன்னே தெரியாது. உருட்டு அப்படிப்பட்ட உருட்டு உருட்டி வச்சிருக்கிறாரு அவரு, அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, அப்படி பண்ணிருக்கிறாரு. இது இடியாப்ப சிக்கலை கூட எடுத்துடலாம். இது இடியாப்ப சிக்கலை விட இது என்ன சிக்கல்னே தெரியல. இதுக்கு ஒரே வழி விழிப்புணர்வோட இருக்கிற விழிப்புணர்வுனா என்ன, எல்லாத்தையும் கவனிக்கணும், செயல்ல உடனே இறங்கக்கூடாது. மனசுல ரூட் கிளியர் ஆச்சுன்னா மட்டும்தான் செயல் அதுபடி கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகி கரெக்டா முடியும். மனசுல பிசு இருக்குமோ செயல்ல கிளாரிட்டியே இருக்காது, பல பிரச்சனைகள் வரும். அதனால முதல்ல நீங்க சரி பண்ண வேண்டியது மனசைதான். மனசை சரி பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு அட்டன் த கிளாஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வைங்களேன், ஐ வி டபிள்யூ ஏஎன் டி டி ஓ அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏ டி டி என் இப்படி இப்படி நான் அடிச்சேன்னா எத்தனை வருஷம் ஆகும் டைப் பண்ணி முடியறதுக்கு? அப்ப என்ன, செயல்ல டக்குன்னு இறங்கிறீங்க தான் பிரச்சனை. செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் கேப் எடுத்து, அவ்வளவுதான் நான் சொல்றேன். 2 செகண்ட் இல்ல ஒரு மிஞ்சி போன ஒரு 5 செகண்ட் கேப் எடுத்து ஐ வாண்ட் டு அட்டன் த கிளாஸ் அப்படின்றது உங்க மைண்ட்ல முதல்ல டைப் பண்ணி முடிச்சிருங்க. ஐ வாண்ட் டு அட்டன் த கிளாஸ் ஐ டபிள்யூ ஏன்டினா இப்ப மைண்ட்லயே நீங்க இருக்கும்போது நீங்க பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. மைண்ட்ல இருக்கும்போது கரெக்டான பட்டன கரெக்டா உங்களோட சப்கான்சியஸ் கரெக்டா டைப் பண்ணிடும், அவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்கு கண்ணும் தேவையில்ல, இங்க உடம்பலும் தேவையில்ல, கான்சியஸ்னஸே போதுமானது. மோர் தேன் எனஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மோர் தேன் எனஃப் டு கெட் எவ்ரிதிங் இன் திஸ் லைஃப். இதான் சொன்னாங்க, தன்னுயிர் தான் அறப்பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுன்றதுக்கு உண்டான காரணம் தான். ஏன் திருவள்ளுவர் சொல்றாரு, என்ன அர்த்தம், தான்ற அகங்காரம் மட்டும் ஒருத்தன் கிட்ட இருந்து நீங்கிருச்சுன்னா அவனை இந்த உலக மக்கள் அனைவரும் இறைவனாவே நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்களா? என்ன காரணம், தான்ற அகங்காரம் போனோடனே ஒருத்தர் ரொம்ப கேஷுவலா இருப்பான், ரொம்ப இயல்பா இருப்பான், எல்லாரையும் தான் உயிர் கூட பார்ப்பான். ஏன்னா தான்ற ஒன்னே இல்லையே, தான்ற ஒன்னு இருக்கும்போதுதான் இவனுக்கிட்ட இருந்து என்ன நான் காப்பாத்திக்கணும், இவனுக்கிட்ட இருந்து நான் வீடு கட்டணும், இவனுக்கு ஏதாவது என்னை பிடிங்கிப்பான்னு நினைப்பேன். எல்லாம் நான் தான்றப்ப என் பேச்சு மாறும், மூச்சு மாறும், நடை உடை பாவனை அத்தனையும் மாறும், எல்லாமே அவனுக்கு வேணுங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் அப்ப என்ன, எங்கேயுமே நான் பகையை சம்பாதிக்க மாட்டேன், அதை தாண்டி பகர்றதுனால அது உங்களை பாதிக்காது, அவ்வளவுதான் கான்செப்ட். இது போட்டு குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எதுனால விஷயம் தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்த எல்லாமே போய், இன்க்ளூடிங் எவ்ரிதிங், சாப்பாடு தீப்பாடு எல்லாம் போய், எல்லாமே போய், எல்லாமே போய். சாப்பிடாம எல்லாம் எப்படி வாழ்றாங்க, அப்ப அந்த நிலையை நம்ம போக முடியலன்னு அர்த்தம். நான் எங்க அந்த நிலைக்கு போகணும்னா நீங்க போகாதீங்க, அவசியம் இல்லை. சாப்பிடாம இருக்கணும்லாம் உங்களை நான் சொல்லல, ஆனால் உங்களது உடம்பிற்கு எந்த பயிற்சி செட் ஆகாம அந்த பயிற்சியில நிலைத்து நிற்கணும். நீங்க அந்த பயிற்சியில நீங்க நிலைத்து நிற்கல அப்படின்னா பிரச்சனை என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா வந்துடும். எப்படி வருதுன்றதே தெரியாது, மாற்று கருத்தே கிடையாது. எப்படி தப்பிப்பீங்க, எங்கிருந்து தப்பிப்பீங்க? கவனிக்கணும், ஒவ்வொரு 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 சம்பவத்தையும் கவனிக்க. இந்த உலகத்துல எதுக்கு நிகழ்த்துறாங்க, எதுக்கு இதை நிகழ்த்துறாங்க, ஏன் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம்ன்ற ஒண்ணு நடக்குது அப்படின்னா காரணம் இல்லாம நிகழவே நிகழாது. ஒரு குண்டூசி உழுகுதுனாவே காரணம் இல்லாம உழுகாது. எப்படி, ஒரு குண்டூசி உழுகுதுனாவே காரணம் இல்லாம உழுகாதான்? அப்படி இருக்கிறப்ப உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னா என்ன காரணம் இல்லாமையா நடந்திருக்கும்? அப்ப நமக்கு வர பிரச்சனைக்கு காரணம் என்ன, இவ்வளவு நாள் அதை நம்ம கவனிக்கல, 2 கண்ணையும் திறந்து வச்சு கவனிக்கவில்லை, இதுதான் பிரச்சனை. ஏதோ பிரச்சனை வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை ரிப்பீட் ஆகத்தான் செய்யும். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையை வாழணும், ஏன் இந்த யோகம் ஒரு மனிதனுக்கு அவசியம் சொல்லுங்க பாப்போம். யோசிங்க, திங்க் பண்ணுங்க, மனிதனுக்கு யோகம் என்பது ஏன், ஏன் அவசியம் மன அமைதி. ஓகே, நெக்ஸ்ட், நல்ல வாழ்க்கை, சூப்பர், தன்னை உணர, ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன், எல்லாம் புக் நாலேஜ்.
கரெக்டா நீங்க மனசார டைப் பண்ணி அனுப்புங்க, அது மட்டும் தான் என் மைண்டுக்கு போகும். தன்னை உணர, மாயையை உணர, எப்போதும் பரவசத்தில் இருக்க, எதிர்பார்ப்பு சரணாகதி அடைய வேண்டும், நிம்மதியாக இருக்க, விழிப்புணர்வுடன் இருக்க, உடல் மனம் உயிர் ஒன்றாக டிசால்விங் இறைவனை காண, தன்னை உணர, டு நோ யுவர் செல்ஃப், சிறப்பாக இருக்க, ஹெல்த்தியா இருக்க, வாழ்க்கையை ஜெயிக்க, மனதை ஒருநிலைப்படுத்த, டு ஃபீல் காட், இல்யூஷன், கர்மா, ஒரேதான் மாத்தி மாத்தி சொல்றீங்க, ஒரே விஷயம்தான், ஒண்ணு இல்லை, ஒரே விஷயம்தான், ஒன்று மல்லன்றதான் ஒரு விஷயம், அவ்வளவுதான். இந்த ஒன்று மல்லன்றத புரியறதுக்குதான் இவ்வளவு கூத்தம், அவ்வளவுதான் மேட்ரு. ஒண்ணுமே இல்லைன்னீங்கனாவே அந்த கேஷுவல்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அப்படியே ஃப்ளோ ஆகும், அவ்வளவுதானே பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி இருக்கும் ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கு. என்ன, நீங்க மிக உயர்ந்த லிபரேஷன்ல இருப்பீங்க, அந்த உலகமே உங்களை பார்த்து வெறியாகவும் கடுப்பாகவும் உங்களை வேற ஏதாவது லாக் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதனால வெளியில கொஞ்சம் நடிச்சுங்க, உள்ளுக்குள்ள பரவசம் இல்லை, ரொம்ப ஓப்பனா வெளியில இருக்காங்க, ஹேண்டில் பண்ண முடியாது உங்களால. அந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பக்கம் வரலன்னா பிரச்சனை. எல்லா கூத்தும் ஒரே கூத்துக்கு தான், எந்த கூத்து, இது எல்லாமே ஒண்ணு இல்லைன்றதுதான் இவ்வளவு கூத்தம், இது எல்லாமே ஒண்ணு இல்லைன்றது புரிஞ்சுன்னா உங்களுக்கு அப்படியே எல்லாத்துலயுமே ஒரு ஞான நிலைன்றது வந்துடும். ஞான நிலைன்றது என்ன, எல்லாத்துல இருந்து ஒரு ஃப்ரீயா பாக்குறது, அதே அதாவே பாக்குறதா தான் ஞான நிலை. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கணும், அதை தாண்டி ஆடட் அட்வான்டேஜ் எடுக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, இந்த வாட்டர் பாட்டில்னா வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கணும் வைக்கணும், இதை எடுத்து அப்படி மூடி கழட்டணும், இது மட்டும் தான் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. ஆனா புது கண்ணோட்டத்தோட பாக்குறீங்கன்னா வேற வேற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் பாட்டில கொஞ்ச நேரம் நீங்க பாத்தீங்க, என்னெல்லாமோ பண்ணலாம் அந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும், அதான் கிரியேட்டிவிட்டி, அதான் ஞானம். எப்பயுமே உங்களுடைய மனதின் மூலியமாக ஒரே பதில சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க, பிரச்சனை மாட்டிப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அந்த பதிலைத்தான் நான் சொல்லுவேன் என்று நினைக்காமல், இறைவனின் பேரருளால் அவன்தான் பதிலே கொடுக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் நிகழ்த்துறான், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், அவன் தான் சகலமுமா இருக்கான், அவனருளாலே அவன் தால் வணங்கிங்கிறார் மாணிக்க வாசகர், அவனை கும்பிடுறதுக்கே அவன் அருள் வேணுங்கிறாரு. அப்ப எல்லாமே அவனாக இருக்க உங்களுக்கு என்ன வேலைங்க, உங்களுக்கு என்ன வேலை, ஒரே வேலை தான். இது அனைத்தும் பொய்ன்றத உணர்ந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க, தவம் பண்ண ஆரம்பிச்சிங்க, புடிச்சிருங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். மற்றபடி வந்து இதை வந்து பெருசா நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிகவும் தேவையானது, சோ காஸ்ட்லியஸ்ட் திங் எதுன்னா மன அமைதி, நிம்மதி மட்டும்தான்.